இலங்கையில் வேகமாக பரவி வரும் ஆபத்தான கோவிட் வைரஸ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அதிக விலையிலான போலி ஸ்டிக்கர்களையொட்டி விற்பனை செய்யும் வர்த்தகர்கள். இலங்கையில் இன்று நாளை மின்வெட்டு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. சூடுபிடிக்கும் சீன கப்பல் விவகாரம் வெளியான புதிய தகவல். பொன்சேகாவால் நாட்டுக்கு பேரழிவு, உடனே கைது செய்துமாறு கோரிக்கை. இலங்கையில் தற்போது BA4 மற்றும் BA5 ஆபத்தான கோவிட் வைரஸ் தொற்றுகள் வேகமாக பரவி வருவதாக ஜான் காப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் கோவிட் வைரஸ் தொடர்பான வைத்திய ஆலோசகர் வைத்தியர் சஞ்ச பெரேரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் தற்போது பரவி வரும் BA4 மற்றும் BA5 கோவிட் வைரஸ் தொற்றுகள் மிகவும் ஆபத்தானவை. இந்த வைரஸ் தொற்றுகளின் நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள கோவிட் வைரஸ்களில் மிகவும் வேகமாக பரவும் வைரஸ் இதுவாகும். எனவே அனைவரும் கோவிட் தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்வது ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான செயற்பாடாகும். நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மீண்டும் வைரஸ் ஆரம்பிக்குமாயின் மிக மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலைகளால் பாதிக்கப்படும் பொது மக்களிடம் சூப்பர் மார்க்கெட்டுகளில் மோசடி நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எண்ணெய் விலை உயர்வு மற்றும் டொலரின் மதிப்பு அதிகரிப்பு போன்ற காரணங்களால் பொருட்களின் விலைகள் பெருமளவில் உயர்வடைந்துள்ளது. இருந்த போதிலும் அரிசி, சீனி, பருப்பு, பிஸ்கட், சவர்க்காரம், பட்டர், இனிப்பு பானங்கள், பால்மால், திரவப்பால், கோழி இறைச்சி, முட்டை போன்றவற்றின் விலைகள் சூப்பர் மார்க்கெட்டுகளில் நியாயமற்ற முறையில் மிக அதிகளவு. இந்த விடயத்தில் சூப்பர் மார்க்கெட் பொருட்களுக்கு விலை கட்டுப்பாடு இல்லை எனவும் வர்த்தக அமைச்சரும் நுகர்வோர் அதிகார சபையும் மௌனம் காப்பதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சூப்பர் மார்க்கெட்டுகளில் முன்னர் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களை அதிக விலையிலான ஸ்டிக்கர்களை ஒட்டி விற்பனை செய்யும் மோசடியொன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சமூக வலைதளங்களில் காணொலியொன்று பகிரப்பட்டு வருகின்றது. இந்த மோசடி நடவடிக்கை குறித்து வர்த்தக அமைச்சர் அல்லது நுகர்வோர் அதிகார சபை கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் இன்று நாளை இரு தினங்களிலும் ஒரு மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, எச், ஐ, ஜே, கே, எல், பி, கியூ, ஆர், எஸ், டி, யு, வி, டபிள்யூ ஆகிய வலையங்களுக்கு மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை ஒரு மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. எனினும் நாட்டில் இலங்கையில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நேற்று தினம் அறிவித்திருந்தது. நேற்று பௌர்ணமி தினம் என்பதால் இவ்வாறு மின்வெட்டை மேற்கொள்ளாதிருக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேபோல எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாட்டில் மின்வெட்டை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சீனாவின் ஜுவான்வாங் 5 ஆய்வு கப்பல் இன்று துறைமுகத்தை வந்தடையாது என்று ஹம்பாந்தோட்டை துறைமுக அதிபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனது அனுமதியின்றி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்குள் எந்த கப்பலும் பிரவேசிக்க முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜுவான்வாங் 5 ஜூலை 14 அதன் சீன துறைமுகத்தை விட்டு ஹம்பாந்தோட்டையை நோக்கி புறப்பட்டது. ஜுவான்வாங் 5 என்று சீனாவின் விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு ஆய்வு கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருவதற்கான இலங்கையின் அனுமதி கடந்த மாதம் 12 கொழும்பில் உள்ள சீன மக்கள் குடியரசின் தூதரகத்திற்கு வெள்ளி விவகார அமைச்சால் வழங்கப்பட்டது. 11 முதல் எதிர்வரும் 17 வரை குறித்த கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தரித்திருப்பதற்கு முன்னதாக அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணிகளை சுட்டிக்காட்டிய இந்தியாவின் கடும் அதிருப்தியின் காரணமாக இலங்கையின் வெள்ளி விவகார அமைச்சு கொழும்பில் உள்ள சீன தூதரகத்திற்கு அனுப்பி வைத்திருந்த செய்திக்குறிப்பில் மேலும் ஆலோசனை செய்யப்படும் வரை ஜுவான்வாங் 5 என்ற கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருவதை ஒத்திவைக்க கூறியிருந்தது. இருப்பினும் சீன தரப்பில் இருந்து குறித்த கோரிக்கைக்கான பதில்கள் எதுவும் வெளிவரவில்லை. மேலும் தற்போதைய நிலவரப்படி இலங்கையில் கடலில் ஹம்பாந்தோட்டை தெற்கு துறைமுகத்திலிருந்து சுமார் 600 கடல் மைல் தொலைவில் கப்பல் தரைத்துள்ளதாகவும் கப்பல் தற்போது இலங்கையின் கிழக்கே வங்காள விரிகுடாவை நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை கைது செய்ய வேண்டும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சமாதானம் மற்றும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அதிபருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். அதிபர் மாளிகை போன்ற நாட்டின் அரச சொத்துக்கள் கையகப்படுத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை தவிர வேறு யாரும் முக்கிய தடையாக இல்லை என அந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல வீர திசநாயக்க சுட்டிக்காட்டினார். எவரையும் கைது செய்வதற்கு முன்னாள் சரத் பொன்சேகாவை கைது செய்ய வேண்டும் என அவர் கூறியுள்ளார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதிபர் மாளிகைக்குள் அத்துமீறி நுழைவதற்கு முன்னர் அவர்களை சுட வேண்டாம் என சரத் பொன்சேகா ராணுவத்திற்கு அறிவித்திருந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இதன் போது சுட்டிக்காட்டியிருந்தார். இலங்கையில் வேகமாக பரவி வரும் ஆபத்தான கோவிட் வைரஸ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அதிக விலையிலான போலி ஸ்டிக்கர்களையொட்டி விற்பனை செய்யும் வர்த்தகர்கள். இலங்கையில் இன்று நாளை மின்வெட்டு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. சூடுபிடிக்கும் சீன கப்பல் விவகாரம் வெளியான புதிய தகவல். பொன்சேகாவால் நாட்டுக்கு பேரழிவு, உடனே கைது செய்யுமாறு கோரிக்கை.